இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிராம மக்களின் நன்மை கருதி பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் வங்கி என்ற பெயரில் அஞ்சலக வங்கி சேவை திட்டம் ஒன்றை நாடளாவிய ரீதியில் இன்று டெல்லியில் ஆரம்பித்து வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பூஜ்ய நிலுவை என்ற அடிப்படையில் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளை எவராலும் ஆரம்பிக்க முடியும். 650 கிளைகளில் 3,360 வாடிக்கையாளர்கள் சேவை மையங்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்ட சமயம் 50,000 வாடிக்கையாளர்கள் கணக்கு தொடங்கினர். இந்த திட்டத்தில் இந்த ஆண்டு முடிவதற்குள் 1.55 லட்சம் அஞ்சலக கிளைகள் இணைக்கப்படவுள்ளன. இந்த அஞ்சலக வங்கி சேவை திட்டத்தை மத்திய வங்கி நிர்வகிக்க உள்ளது, மத்திய அரசு கண்காணிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, அஞ்சலக வங்கி திட்டம் சாதாரண மக்களுக்கு பெரிதும் பயன்படும், மக்கள் வங்கிகளை தேடிச் செல்வதற்கு பதிலாக வங்கிகள் மக்களை சென்றடைகின்றன என தெரிவித்தார். தங்களது கனவான மக்கள் ஒவ்வொருவரினதும் வீடுகளை தேடி வங்கி செல்ல வேண்டும் என்பது தற்போது நனவாவதாகவும், முந்தைய ஆட்சியில் வங்கிகள் சீரழிக்கப்பட்டன, அப்போது ஒரு குடும்பத்துக்கு நெருக்கமாக உள்ள பணக்காரர்களுக்கு மட்டுமே வங்கிகளின் பணம் கிடைத்தது, அவர்கள் செய்த ஊழலை மறைக்கவே முயற்சி செய்தனர் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வங்கித்துறைக்கு உதவியது என்றும், இந்தியாவின் வளர்ச்சியை 8.2% பொருளாதார வளர்ச்சி எடுத்து காட்டுகிறது எனவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு மனநோயாளி, சாக்கடை புழு என மத்திய அமைச்சர் அஸ்வின் குமார் சௌபே வர்ணித்துள்ளார். பீகார் மாநில கக்சார் தொகுதியின் மக்களவை உறுப்பினரான 65 வயது சௌபே மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சராக உள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று கலந்து கொண்ட அவர், பிரதமர் நரேந்திர மோடி வானம் போன்றவர், ராகுல் காந்தியோ ஒன்றுமில்லாதவர் என கூறியுள்ளார். ராகுல் காந்தி தன்னை சிறந்தவர், அறிவாளி, தவறே இழைக்காதவர் என கூறிக்கொள்கிறார். ரவுஃபில் ஜெட் ஒப்பந்தத்தில் நரேந்திர மோடி ஒரு பொய்யர் என ராகுல் காந்தி தெரிவிக்கிறார். அவருக்கு ஸ்கெச்சேஃப்ரீனியா என்ற மனநோய் பிடித்துள்ளது. இந்த நோய் பிடித்துள்ளவர்கள் மற்றவர்களை மனநோயாளி என கூறுவர். ராகுல் காந்தியை மனநோய் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் எனத்தான் நினைப்பதாகவும் மத்திய அமைச்சர் சௌபே தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை ஊழலின் தாய் என கூறிய அவர், அக்கட்சியின் கீழ் அமைக்கப்படும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஊழல்களின் கூட்டணி எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாட்டுக்கு வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட பிரதமரே தேவை. அதனால் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நரேந்திர மோடியையே மீண்டும் பிரதமராக்குவார்கள் எனவும் மத்திய அமைச்சர் சௌபே குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் மாநில சட்டசபை தேர்தலை முன்கூட்டியே நடத்தும் வகையில் நாளை சட்டசபையை கலைக்கும் முடிவை வெளியிடுவார் என தெரிவிக்கப்படுகிறது. சட்டசபை தேர்தல் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் சமயமே நடைபெறவிருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாக சட்டசபை தேர்தலுக்கு செல்லும் மாநிலங்களுடன் தெலுங்கானா சட்டசபை தேர்தலும் நடைபெற வேண்டும் என தெலுங்கானா முதலமைச்சர் விரும்புகிறார். சட்டசபையை கலைப்பது குறித்த முடிவை நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தின் பின் முதலமைச்சர் வெளியிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சரவையின் பின்னர் இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிராத அளவுக்கு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை கூட்டி அமைச்சரவை முடிவை முதலமைச்சர் தெரிவிப்பார் என கூறப்படுகிறது. பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்காக 2,000 ஏக்கர் நிலம் ஒன்றை மாநில அரசு தெரிவு செய்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் அமைக்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை கொண்டாடும் வகையிலேயே ஆளும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி பாரிய பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறது. பொதுக்கூட்டம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகனும் தெலுங்கானா மாநகர சபை நிர்வாகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருமான கே டி ராமராவ், கட்சித் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகர ராவிடம் இருந்து நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்றை எதிர்பார்க்கலாம், பொதுக்கூட்டத்தின் பின்னர் மாநில அரசியல் சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படவுள்ளது என தெரிவித்தார். எனினும் சட்டசபை கலைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து அவர் எதுவும் கூறவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா தெலுங்கானா மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சமீபத்தில் சந்தித்த போது மாநிலத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தலுக்கு ஆயத்தமாக இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு சேலம் நகருக்கு அருகில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 2 பெண்கள் உட்பட குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர், மேலும் 30 பேர் காயமடைந்தனர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூரில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேலம் நகரின் புறநகர பகுதியில் ஒன்றில் கிறிஸ்கிரி நோக்கிச் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று நெடுஞ்சாலையில் நிற்பாட்டியிருந்த வேன் ஒன்றுடன் அதிகாலை 2 மணி அளவில் உரசிய நிலையில் எதிர்த்திசையில் வந்த இன்னுமொரு பேருந்துடன் மோதியது. அதன் பின்னர் அந்த பேருந்து தடம் புரண்டதாகவும் அதனால் 7 பேர் உயிரிழந்தனர் எனவும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர்.
தமிழ்நாடு காவல்துறையினர் இரவு முழுவதும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் மறுநாள் காலை சம்பவ இடத்தை பார்வையிட்டார். காயமடைந்தவர்கள் சேலம் அரசாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நியூயார்க்கிலிருந்து புதுடில்லி திரும்பிக் கொண்டிருந்த ஏர் இண்டியா விமானத்தின் பெண் பயணி ஒருவரின் இருக்கையில் குடிபோதையில் இருந்த பயணி ஒருவர் கால் சட்டையை அகற்றி சிறுநீர் கழித்த விவகாரம் தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை கோரியுள்ளது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பயணியின் மகள் இந்திராணி கோஷ் ஏர் இண்டியா நிறுவனத்துக்கும் சிவில் போக்குவரத்து அமைச்சர் ஜெயந்த் சின்ஹாவுக்கும் வெளிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் தனது ட்விட்டர் பக்கத்தில் முறைப்பாடு செய்தார். அவரது முறைப்பாட்டுக்கு ட்விட்டர் மூலம் பதிலளித்த மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா, இந்திராணி கோஷ் அளித்த முறைப்பாட்டின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கையை ஏர் இண்டியா நிறுவனத்துக்கும் விமான போக்குவரத்து துறைக்கும் உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்துக்காக இந்திராணி கோஷிடம் வருத்தமும் வேதனையும் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுடில்லி விமான நிலையத்தில் தனது தாயார் வேறு விமானத்தில் ஏறுவதற்காக சக்கர நாட்காலியில் காத்திருந்த சமயம் அவரது ஆசனத்தின் மீது சிறுநீர் கழித்த நபர் வெளியே செல்வதை அவதானித்தார் எனவும் சந்தேக நபர் மீது எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இந்திராணி கோஷ் தெரிவித்துள்ளார்.